உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பயிற்சி அப்படின்ன உடனே சனி பயிற்சிக்கு அடுத்து நமக்கு ஒரு பயம் வரும். ஏன் ராகு கேது பயிற்சினா பயம் வருது? ராகு கேது உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கம் கொடுக்க இன்னைக்கு நம்ம கூட நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அதாவது ஆதன் ஆன்மீகத்தில் இந்த மாதிரி முக்கியமான பயிற்சிகள் எடுத்து பண்ணுறோம் பாருங்க, இது நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் நீங்கள் இந்த கேள்வி பதில் வடிவத்தில் போகும்போது நேயர்களுடைய சந்தேகங்களை கேட்க முடியும், அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அது இருக்கும். ஓகே சார், முதல் கேள்வியே எனக்கு என்ன அப்படின்னா, ராகு கேது பயிற்சி அப்படின்னு ஒன்று ஏன் சார் பயப்படுறாங்க எல்லாருமே? எல்லா நாளும் தினம் தினம் கூட பயிற்சி நடக்குது, பயிற்சி நடக்கிறதால தான் நாட்கள் பிறக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ராகு கேது பயிற்சி அப்படின்னா மட்டும் ஏன் சார் பயப்படுறாங்க? அதாவதுங்கம்மா, கிரகங்களில் வந்து சுப கிரகங்கள்னு இருக்குது. இப்போ குரு பகவானை சொன்னீங்கன்னா இயற்கை சுபர், எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்போ குரு பயிற்சி நடக்க போகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வரக்கூடிய அன்பர்களே கேட்பாங்க. ஆனால் சனி பயிற்சி வருதுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஏன்னா இந்த சனி பகவான், ராகு கேது இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்கிற தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவங்க. நம்ம முந்தின பிறவியில் தவறு பண்ணிட்டு போம்பாருங்க, அதுக்கும் தண்டனை கொடுக்கக்கூடியவங்க. அப்போ இவங்களுடைய பயிற்சி ஆகுதுனாலே நமக்கு ஒரு பயம் வருது. என்னன்னா, இது வந்து கர்மா பிளானட்ஸ்ன்னு சொல்கிறோம், கர்ம காரகன் சனிக்கு பேர். ராகு கேது நமக்கு கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர்கள், நாம் செய்த தவறுக்கு தண்டனை தரக்கூடியவர்கள். அதனாலேயே அந்த பயிற்சியை நினைச்சா எல்லாரும் பயந்துக்கிடுறாங்க. ஆனால் அப்படி பயப்படணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு கெடுதல் தான் பண்ணிச்சுன்னு இல்லை. ராகுவுடைய திசை நடக்கிற போது மிகப்பெரிய கோடீஸ்வரனானவங்க பல பேர் இருக்காங்க. கேது திசையிலே வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த வெற்றிகளை பெற்றவர்கள் இருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் கேளுங்களேன், கேதுனாலே பயந்துக்கிடுவாங்க. கேது திசை வருதுனாலே சார் பெரிய சிக்கல் இருக்குது சார் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இருக்காது. நிறைய பேர் கேது திசையில் ரொம்ப ஞானவான்களாக, வாழ்க்கையில் உயர்ந்தவங்களாக, ஆன்மீகத்தில் சிறந்தவர்களாக, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உடையவங்களாக பல பேரை நான் பார்க்குறேன். ஸோ ராகு கேதுக்கள் நன்மையை செய்யும். அவரவர் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த பலன் அமையும். ஓகே சார், அடுத்து நம்ம சொல்லுவோம்ல சார், இப்போ நாட்கள் திங்கள் இருக்குது, செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது, இது எல்லாமே வந்து நவகிரகங்கள் தான். ஆனால் ஏழு நாள் தானே சார் வருது, ராகு கேதுக்கு இங்கே கூட இடம் கொடுக்கல. அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேது பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே சார்? ரொம்ப அழகான கேள்விமா. அதாவது திங்கட்கிழமை அப்படின்னா சந்திரன், சந்திரனுடைய இது வந்துருச்சுங்கிறீங்க. செவ்வாய்க்கிழமைன்னு ஒன்று இருக்குது சார், செவ்வாய் திசையோட தொடர்பு இருக்கேங்கிறீங்க. அது ஏழு நாட்கள் இருக்குது, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. அப்போது ஏழு நாட்களையும் நம்முடைய முன்னோர்கள் வந்து கிரகங்களோடு எப்படி தொடர்புபடுத்தி அமைச்சிருக்காங்க பாருங்கள். அது மிகப்பெரிய விஷயம். நம்முடைய முன்னோர்கள் ஜோதிடத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் அது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி அருமையான கேள்வி, ராகு கேதுகளுக்கு தனி நாள் கொடுக்கலையே அப்படின்னா, நீங்கள் சந்திர திசை வருகிற போது சந்திரனை பற்றி பயந்தால் போதும், ஜாதகத்தில் பாதகமாக இருந்தால் கூட. செவ்வாய் உத்தருக்கு பாதகமாக இருந்தால் செவ்வாய் திசையில் பயமாக இருந்தால் போதும், கௌரவமாக இருந்தால் போதும். ஆனால் ராகு கேதுக்கள் இருக்கிறார்களே, தினந்தோறும் அவர்களுடைய வேலை இருக்குது. டெய்லியும் உங்களுக்கு ராகு காலம்னு இருக்குது. இப்போது திங்கக்கிழமைன்னு எடுத்துக்கோங்களேன், காலையில் ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ராகு பகவான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில் 10:30 to 12 கேது பகவானுடைய ஆட்சி, யமகண்டம் சொல்கிறோம் பாருங்க, அது கேது பகவானுடைய ஆட்சி. அப்போ தினந்தோறுமே இவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பங்களிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக மற்ற கிரகங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு நாள் சொன்னால் கூட, ஏழு நாளும் ராகு கேதுக்களுக்கு உரிய நாட்களாக ஆயிடுச்சு. ஓகே ஓகே சார், இது ஒரு ஒரு வித்தியாசமான பதிலாக இருக்குது. நான் உங்ககிட்ட இருந்து இந்த பதிலை எதிர்பார்க்கல. ஓகே சார், அடுத்து ராகு கேது பயிற்சி இப்போ வருது, வர 30ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெற போகிறது. இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த பயிற்சினால் ஏதோ ஒரு பாதிப்பு, இந்த உலகத்துக்கே பெரிய பாதிப்போ இல்லை உலகத்துக்கே பெரிய நன்மைன்னு ஏதாவது நடக்க போதா சார்? நல்லதுமா. அதாவது ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுதுன்னா, 30 அக்டோபர் 30ஆம் தேதிமா, ஐப்பசி 13ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் ராகு கேது பயிற்சி இருக்குது. இது நாள் வரைக்கும் ராகு பகவான் எங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசியில் ராகு பகவானும் துலா ராசியில் கேது பகவானும் இருக்கிறாங்க. இப்போது இந்த கிரகங்கள் வந்து 18 மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையும். அப்போ ராகு பகவான் வந்து இந்த அக்டோபரோட 30ஆம் தேதியோடு அந்த 18 மாதம் முடிகிறது. அவர் வந்து இப்போது மீனத்துக்குள்ளே போக போகிறாரு. அங்கே ஒரு வருடம்
ஆறு மாதம், அதாவது 18 மாதம் 19 நாள் இருக்க போகிறாருமா. 18 மாதம் நினச்சிடக்கூடாது, கூட 19 நாள் இருப்பார். கேது பகவான் என்ன பண்ண போகிறாரு, துலா ராசியில் இருக்கார், அவர் கன்னி ராசிக்குள்ளே போக போகிறார். அங்கேயும் அவரும் ராகு எங்க இருக்கிறாரோ நேர் 180 டிகிரியில் கேது இருப்பார். அதாவது இவர் முன்னோக்கி நகர்வார், அவர் பின்னோக்கி நகர்வார். ரெண்டு பேருமே அப்படித்தான் நகர்றாங்க. அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் தான். மற்ற கிரகங்கள் எல்லாம் கிளாக் வைஸாக போச்சுச்சுன்னா ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸாகவே சுற்றி வருவாங்க. அப்போ என்னன்னா நேர் 180 டிகிரி ரெண்டும். அப்போது ராகு வந்து மேஷத்துலேருந்து மீனத்தை பார்த்து போகிறாரு, கேது வந்து துலாத்துலேருந்து கன்னிக்கு கன்னி ராசிக்கு மாறுறார். இது என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன ராசி அதுக்கு ராகு பகவான் வருகிற போது மீன ராசி வந்து உங்களுக்கு நீர் தத்துவம் பொருந்திய ராசி. அப்போ உலகத்தில் வந்து வெள்ளத்தினால் மழையினால் கடலினால் உலகத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். அதாவது கடல் பரப்பு அதிகமாகிரும் உலகத்தில், சரிங்களா. அதாவது கேது பெருகிக்கிட்டு, அதாவது கேது சுருக்கிக்கிட்டே போவார், ராகு பெருகிக்கிட்டே போவார். இப்போ ராகு போய் அந்த மீன ராசியில் உட்காரும்போது அது என்றைக்கு நீர் தத்துவமாக இருக்கிறதோ அப்போ நீர் பரப்பு அதிகரிக்கும். கேது பகவான் வந்து கன்னியில் உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த நிலத்தத்துவம் சொல்கிறோம், நிலம் சுருங்கும், கேது இருக்கக்கூடிய இடம் சுருங்கும், ராகு இருக்கக்கூடிய இடம் பெருகும். ஆகவே உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமி பரப்பு என்பது சுருங்கும், நீர் பரப்பு என்பது அதிகரிக்கும். ஒன்று. இரண்டாவது, இது உலக அளவில் பாதிப்புகளை தருமானு கேட்குறீங்க. உலக அளவில் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி, இந்த மாதிரி துருக்கி, அதே கலிஃபோர்னியா, இந்தியாவில் சில பகுதிகள், நம்முடைய காஷ்மீர், அப்படி மாதிரி பல இடங்களில் இதனுடைய பாதிப்புகள் இருக்குமா. இந்தியாவிலேயே சில மாநிலங்களில் கூட பாதிப்புகள் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய எல்லை நாடுகள் இருக்குது பாருங்க, சீனா, சீன தேசத்தில் பாதிப்பு இருக்கும். மிக அதிகமான பாதிப்பு சிலோனில் ஏற்பட போகுது. இந்த ராகுகேது பெயர்ச்சியினால் அதிகம் பாதிப்பு சிலோனில் இருக்கும், இலங்கையில் இருக்கும். அதனால் இது வந்து உலக அளவில் பல பாதிப்புகள், பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராகுகேது பெயர்ச்சியாக தான் இருக்க போது. அதே மாதிரி ஆன்மீக தலைவர்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். மதத்தலைவர் ஒருவர் மரணம் அடைவார்னே இருக்குது. ஒரு பிரபலமான மதத்தலைவர் மரணம் அடைவார். ஆன்மீக ஆலயங்களின் மீது தாக்குதல்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய உலக அளவில் இதனுடைய பாதிப்புகளும் இருக்கு. ஓகே சார், அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியின் பொழுது தண்ணீர் அதிகமாக வரும், அதாவது நிலம் சுருங்கி நீர் அதிகமாகும், விரிவடையும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு 2015 வந்து தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தது இல்லை சார், அதே மாதிரி இந்த வாட்டியும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா சார்? அதாவதுமா நீர்ப்பரப்பு அதிகரிக்கும் நம்ம சொல்லக்கூடிய உலக அளவுக்கு என்றைக்குமே ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லும்போது அது வந்து மக்களை பயங்காட்டுவதாக இருந்துடக்கூடாது, சரிங்களா. இந்த தடவை மழை அதிகமாக இருக்கும், வெள்ளம் அதிகமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குறாமல் சில பாதிப்புகளும் கொடுக்கும். இது உலக அளவில் இந்த பாதிப்புகள் இருக்கும். ஓகே சார், ஓகே. தமிழகத்துக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது, பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் தமிழகத்திற்கு பாதிப்புகள் உண்டு. நீங்கள் நினைக்கிறாமல் மிகப்பெரிய பாதிப்புகள் கிடையாது. பாதிப்புகள் எப்படி ஒன்று, அரசியல் ரீதியாக இந்தியாவில் தமிழகத்தில் பல மாற்றங்கள், கூட்டணி மாற்றங்கள், பல நெருக்கடிகள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது அரசியல் ரீதியான பாதிப்புகள் அப்படி கொடுக்கும். ஓகே சார், உலகத்தில் பாதிப்பு இருந்தாலும் தமிழகத்துக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய விளக்கம் வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் சார். அடுத்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகுகேது பயிற்சி அப்போ இந்த ஒரு துறை வந்து நல்ல மேலோங்கும் அப்படின்னா அது என்ன துறை சார்? அதாவதுமா, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது ராகு பகவான் வந்து செல்லக்கூடிய வீடு மீனம். அந்த மீனத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன். ஆகவே இந்த சுக்கர கிரக உச்சமடையக்கூடிய வீட்டில் ராகு போகிறார் அப்படிங்கிற போது கம்ப்யூட்டர் துறையில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும், புதிய மாற்றங்கள் இருக்கும். நம்ம இன்றைக்கி இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி புதிய வடிவமான பல ஒரு நெறிமுறைகள் அணுகுமுறைகள், ஒரு மின்னணு சாதனங்களில் ஒரு பெரிய வளர்ச்சி, இதெல்லாம் உலக அளவில் இருக்கும். நம்ம இன்றைக்கி யூடியூப்னு சொல்கிறோம். இந்த மாதிரி புதிய வடிவங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பாக ராகுகேது பயிற்சி அடைவதற்கு முன்பாகவே கம்ப்யூட்டர் துறையில் மிகப்பெரிய அளவிற்கு பணி வீழ்ச்சி ஏற்படும். நிறைய பேருக்கு வேலையை பறிபோகக்கூடிய அபாயம் ஏற்படும். எப்போன்னா இந்த ராகு பயிற்சி அடைவதற்கு சில மாதங்களுக்கு முன்னாலே இதை காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அது அவர் மீனத்தை நோக்கி போகிறாரு, சுக்கரன் உச்சமடையக்கூடிய இடம், அந்த சுக்கரன் உச்சமடைதுல அங்கே கம்ப்யூட்டர் பாதிப்பு, அது குருவுடைய வீடு, சுக்கரன் உச்சமடையக்கூடிய இடம். ஆகவே கம்ப்யூட்டர் துறையிலே பணியாற்றக்கூடிய பலருக்கு
வேலை பாதிப்புகளையும் கொடுக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் சுக்கரன் உச்சமடைய போகிறாரு அப்படின்னு சொன்னீங்க. சுக்கரன் அப்படின்னா மீடியாவையும் தானே சார் குறைக்கும். அப்போ மீடியாலையும் பெருசாக பாதிப்பு இருக்கா சார்? அதாவது சுக்கரன் உச்சம் அடைகிறாருன்னு சொல்லமா, சுக்கரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம், அதுக்கு வராரு ராகு பகவான். ஓகே சார். இப்போ ராகு வந்து மீனத்துக்கு வராரு, அது சுக்கரன் உச்சமடைகிற வீடுன்னு சொல்கிறீங்களே, பெண்களுக்கு என்ன நடக்க முடியும்னா பெண்களுடைய தனித்தன்மைகள் அதிகரிக்கும். அதாவது இன்னைக்கு வந்து பெண் உரிமைகள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உரிமைகளுக்காக பெண்கள் நிறைய குரல் கொடுப்பாங்கம்மா. பெண்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தைரியமானதாக இருக்கும். ஆண் அடிமைத்தனத்தை எதிர்த்த அந்த செயல்பாடுகள் ரொம்ப அதிகரிக்கும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கள் அதிகரிக்கும் இப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு. ஓகே சார், பொதுவான விஷயங்கள் நிறைய பார்த்துட்டோம். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம போயிடலாம் சார். காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படி சார் இருக்கு? மேஷ ராசியில் இப்போது இந்த சாயா கிரகம் சொல்லக்கூடிய ராகு ராசியில் இருக்கிறாரு, கேது ஏழாம் இடத்துல இருக்கிறார். இப்போ இது நாள் வரைக்கும் பலருக்கு மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு, இருந்துக்கிட்டு இருக்குது, பலரும் அனுபவிக்கிறாங்க. இப்போ இந்த உடல்நல பாதிப்புகளிலிருந்து இவங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமும் கிடைக்கப் போகுது. வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடிய பலருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த வேலை இழப்புகளிலிருந்து அவர்களுக்கு ஒரு மாற்றம், அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகும். மூணாவது விஷயம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போது, ஃபினான்ஷியலாக மேஷராசிக்காரங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும். இவங்க வீட்டு பிள்ளைங்க, அதாவது மேஷராசிக்காரங்க இருக்காங்க அவங்களுடைய மகனோ மகளோ, அவங்க லைஃப்பில் இப்போ முன்னேற்றம் தென்பட துவங்கும், ஒரு அதீதமான வளர்ச்சி அவங்க வாழ்க்கையில் இருக்கும். திருமண உறவுகள், நிறைய பேருக்கு வந்து கல்யாணத்தில் பிரிவு பிரச்சனை, இன்னும் சில பேர் கல்யாணமே கூடலம்மா, அந்த மாதிரி மேஷராசிக்காரங்க பலர் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். திருமண உறவில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம், ஏன்னா ராகு விலகிடுறார் அங்கே, அப்போ பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம் கிடைக்கும். இன்னொன்று, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மேஷராசிக்காரங்களுடைய நிலத்தை அடுத்தவங்க அபகரித்தாங்க, இவங்க வாங்கி வச்ச சொத்து பறிபோச்சு, சொத்து சம்பந்தமான வில்லங்கம் இருக்குது, அப்படி எங்கு பார்த்தாலும் மேஷராசிக்காரர்கள்ட்ட ஒரு கூக்குரல் இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்புகள், வழக்குகள் நிறைய இருக்குது, அதுலேருந்தெல்லாம் விடுபட போகிறாங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த ராகு விலகிய பிறகு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும், பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும், நல்ல வசதி வாய்ப்பு பெறுகிறோம், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்க போகுது. ஸோ ஃபினான்ஷியலாக இவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இது இருக்க போதுமா. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ராகுக்கு இது பயிற்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தை பார்த்தா பிஸ்னஸில் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும். அந்த கம்ப்யூட்டர் துறை சார்ந்த விஷயங்கள், மின்னணு துறை சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய வளர்ச்சி இப்போ ஏற்படும். அந்த துறை சார்ந்தவர்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு வருமானம் கூடுது, பிஸ்னஸில் ஒரு நல்ல வெற்றி கிடைக்க போகுது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடல் கடந்து போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது, பெண்களுக்கு அவங்க வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் தீரக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஆக மொத்தம் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு ராகுக்கு இது பயிற்சி, அந்த பயிற்சி அமைது. 12 ராசியில் மேஷராசியினர் வந்து பயப்பட வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இவங்களுக்கு ஒரு பொதுவான பரிகாரம் அப்படின்னா அது என்ன பரிகாரம் சார்? மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில்மா திருநெல்வேலியில் மணிமூர்த்தீஸ்வரம் அப்படின்னு இடம் இருக்குமா, அங்கே உச்சிஷ்ட கணபதி கோயில் இருக்குது. இந்த திருநெல்வேலி, வண்ணாரப்பேட்டை, மணிமூர்த்தீஸ்வரம், உச்சிஷ்ட கணபதிக்கு இவங்க ஒரு முறையாவது செல்லணுமா, அங்கே ரெண்டு நெய்தீபம் ஏற்றணும், அந்த உச்சிஷ்ட கணபதிக்கு இவர்கள் வந்து வஸ்திரம் வாங்கி சாற்றணும், அப்படி செய்து அவரை வழிபட்டு கொண்டு வந்தால் இந்த ராகுகேது பயிற்சி காலம் ஒரு பொன்னான காலமாக, செல்வ வளம் குழிக்கும் காலமாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையுமா. ஓகே சார். சார், அடுத்து ரிஷப ராசிக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படி சார் இருக்குது? ரிஷப ராசிக்காரங்க பொதுவாகவே கலைகளில் ஒரு தீராத பற்று, தீராத காதல். நிறைய ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் ரொம்ப பிரகாசமாக இருக்காங்க, வியாபாரத்துறையில் வந்து ரொம்ப சிறந்து விளங்குறவங்க நிறைய ரிஷபராசிக்காரங்க. அப்போ இது நாள் வரைக்கும் ராகு கேது பயிற்சியில் இவங்களுக்கு சிற்சில குடும்ப வாழ்க்கையில், உடல் நலத்தில் இதிலெல்லாம் சில பிரச்சனைகள் இருந்துச்சுமா. அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பாதிப்பு வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு.
இப்போ என்ன ஆகுறாரு, இந்த ராகு பகவான் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு போகிறார். பேரே லாபஸ்தானம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கேது பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, முதல்ல உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் வந்து இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, மெடிக்கல் துறையில் போகணும்னு நினைக்கிறவங்க, இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ இந்த காலகட்டத்தில் உருவாகிடும். மெடிக்கல் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். கைராசி மருத்துவர்கள் அப்படின்னு பேர் வாங்கிடுவாங்க. ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு மழமளவென்று வாழ்க்கையுடைய உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய யோகம் ரிஷபராசிக்கு இருக்குது. அந்த ராகு போய் 11ஆம் இடத்துல உட்காரும்போது இவங்க சம்பாதிக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்துகிறார், வருமானத்தை கூட்டுகிறார். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வேறு ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்குள்ளே வருவார். அப்போ இந்த அமைப்புகளை பார்க்கும்போது இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய டெவலப்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கவலை என்ன கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை பற்றின ஒரு கவலை. அவங்க வாழ்க்கையில் வந்து நல்லா வந்துட முடியுமாங்கிற கவலை இருக்குது. என்றைக்கு லாபத்துக்கு வந்து இந்த ராகு வருகிறாரோ, அஞ்சாம் இடத்துக்கு கேது வருகிறாரோ, பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, அந்த தடைகள் எல்லாம் விலகும். பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இவங்க எதில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசி இளைஞர்கள் வந்து ஒரு கேளிக்கை விஷயங்கள் ஈடுபடுவாங்க, ஒரு பைக் ரேஸில் ஈடுபடுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஈடுபடக்கூடியது எல்லாமே நிறுத்திக்கொள்ளணும். சட்டப்பூர்வமான விஷயங்கள், பாதுகாப்பான விஷயங்கள் அவங்க ஈடுபடணும். அப்போ அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா அதில் சில ஆபத்து கொடுத்துடக்கூடாதே, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபினான்ஷியலாக நல்லா இருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில் இருந்த சண்டை சச்சரவுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளி இடத்துல காட்டி கொடுக்குறாங்க, என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. இனிமேல் அப்படி காட்டி கொடுத்துல இருக்காது. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒற்றுமையை ஏற்பட துவங்கிடும். பிஸ்னஸ் துறையில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குமா. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பொதுவாகவே இந்த ராகுகேது பயிற்சியில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். நீங்கள் மீடியா துறையை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த மீடியா துறையை சேர்ந்தவர்கள் மீது பல, அதாவது சட்டத்திட்டங்கள், கொஞ்சம் கடுமையான சட்டத்திட்டங்கள் இப்போ கொண்டு வருவாங்க. உதாரணமாக இப்போ யூடியூப் மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதை நெறிமுறைப்படுத்தணும் அரசு நினைக்கும். சோசியல் மீடியாவை நெறிமுறைப்படுத்தணும்னு அரசு நினைக்கும். அதற்கான சட்டங்களை வகுக்கும் இந்த காலகட்டத்தில். இது பொதுவானது. ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு பணப்புழக்கம் நல்லா இருக்க இது ஒரு நல்ல விஷயம். அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கிறது நல்ல விஷயம். பெண்கள், ரிஷப ராசின்னு சொன்னாலே பெண்களுக்குரிய ராசி. ஸோ பெண்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பெண் உரிமை பாதுகாக்கப்படும். ஓகே சார், அப்போ ஒரு நல்ல ராகு கேது பயிற்சியை தான் ரிஷபராசிக்கு இருக்குது. ஒரு நல்ல காலம் அது. ஓகே சார், இவங்க எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம்னா என்ன பரிகாரம்? ஆமாம், ரிஷபராசிக்காரங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி ராகு கேது பயிற்சி வருது நல்லா இருக்கணும்னா, சமயபுரம் மாரியம்மனை வழிபடணுமா. அதிகாலை நேரத்தில் போய் வழிபடணும் சமயபுரம் மாரியம்மனை. அப்படி வழிபட்டு கட்டம் போட்ட பட்டுப்புடவை இருக்குது பாருங்கள், பட்டுப்புடவையிலேயே அகல கட்டம் போட்ட பட்டுப்புடவை வாங்கி சமயபுரம் மாரியம்மனுக்கு அதை காணிக்கையாக செலுத்தி அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்து புடவை சாற்றி அவளை வழிபட்டு வந்தால் இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான பலன்களை ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அதுவும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த பரிகாரங்களை செய்கிற போது புதிய புதிய வாய்ப்புகள், நாடக நடிகர்கள், திரைப்பட நடிகர்கள், மற்ற கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு உன்னதமான வாய்ப்பு இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போதுமா. ஓகே சார், அடுத்து மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படி சார் இருக்கு? ஆமாம், மிதுன ராசிங்கிறதுமா காற்று ராசின்னு சொல்கிறோம், உபய ராசின்னு சொல்கிறோம். இருக்கிற ராசிகளில் அற்புதமான பலனை பெறப்போகிற ராசி இந்த மிதுன ராசிமா. மிதுன ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு இப்போ குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏற்கனவே இவங்க அட்டமத்து சனியில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எந்த கிரகமுமே சரியில்லாமல் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ எல்லா கிரகமுமே நல்ல சூழ்நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கு மிதுன ராசிக்கு. அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்போ ராகு 10க்கு போகிறார், கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இது என்ன ஆகும்னா, நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். நிறைய இளைஞர்கள் இந்த வார்த்தைக்காகத்தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துட்ருப்பாங்கம்மா. இந்த ராகு கேது பயிற்சி 10இல் ஒரு பாவி இருக்கணும்னு விதிமா. அப்போ இவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு வருகிறார் அப்படின்னு சொல்கிற போது நல்ல வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சுயதொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல தடைகள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த தடைகள் விலகி சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உருவாகும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ 10இல் ராகு இருக்கிறாருன்னா ஃபாரினில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும்.
ஃபினான்ஷியல் பொசிஷன் என்பது முதல்ல இவங்களுக்கு நிறைய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குது, பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெருக்குது. அப்போது பொருளாதாரத்தில் இவங்க நல்லா வராங்க. ஆஃபீஸில் ஹையர் அஃபீஷியல்ஸால் இவங்களுக்கு நிறைய தொல்லைகள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த தொல்லைகள் எல்லாம் இப்போ விலகிடும். மிதுனராசிக்காரங்க நிறைய பேர் குறித்து வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும், குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொன்ன மிதுனராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல குழந்த பாக்கியம் அமையப்போகுது. பெண்களுக்கு இந்த 1.5 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில் இந்த ராகுகேது பயிற்சி பொற்காலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பெற்ற தாயாருக்கு சில உடல்நல பாதிப்புகள் கொடுக்கலாம். அதனால் அம்மாவுக்கு ஒரு சின்ன உடல்நல பாதிப்பாக இருந்தால் கூட ஒரு மெடிக்கல் அட்வைஸ் அவங்க எடுத்துக்கணும். நிறைய பேர் இப்போ சொந்த வீடு கட்டுவாங்கம்மா, வீடு மாறுவாங்க, அதில் இருக்கக்கூடிய ரிப்பேரெல்லாம் சரி பண்ணுவாங்க, சொந்த வீடு கட்டுவாங்க. அப்படிப்பட்ட அருமையான சூழ்நிலை மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது. ஓகே சார், இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? மிதுன ராசிக்காரர்கள் இப்பொழுது காலஹஸ்திக்கு போகணும். காலஹஸ்திக்கு போய் இந்த கற்பூரத்தினால் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம், கற்பூர பொடியினால் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம், இதை செய்யணும். காலஹஸ்தியில் இவங்க என்ன பரிகாரம் பண்ணினாலும் சரி, அவர்களுக்கு மிகப்பெரிய பலனை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். அவசியம் காலஹஸ்தி போங்க, நல்ல பலனை அனுபவிங்கள். ஓகே சார், அடுத்து கடக ராசிக்கு ராகுகேது பயிற்சி எப்படி சார் இருக்கு? மா கடக ராசி அப்படின்னு சொல்லும்போதே திருப்பார்கடல் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும், அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையிலே அந்த அமிர்தத்திற்காக அந்த போட்டி உங்களுக்கு தெரியும். அது நடந்த இடம் திருப்பார்கடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கடகராசிக்காரர்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தன்னலம் கருதாதவர்கள், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல மனிதர்கள்மா, நல்ல தாய்மை மனசு இருக்குது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ என்னென்னா, அஷ்டமத்தில் சனி இருக்குது பார்த்தீங்களா, பலருக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனை, வேலை மாற்றம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது 3ஆம் இடத்துக்கு கேது வருது, 9ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வருகிறார். பொதுவாகவே இந்த ராகு கேது 3, 6, 11 இந்த ஸ்தானங்களுக்கு வந்தாங்கன்னா மிகுந்த நன்மைகளை செய்வாங்க. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார், ஆகவே இவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. குறிப்பாக வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், அது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் டிசீஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி காலில் பிரச்சனை எப்படின்னு கடகராசி கடகலக்கணத்துக்காரங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்துச்சு, நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ விலகப்போகுது. நோய் நொடிகள் விலகக்கூடிய ஒரு காலம், இது முக்கியமானது. இரண்டாவது, அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியாக எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி கடகராசிக்காரர்கள் பயணம் செய்ய போகிறார்கள். வெளிநாட்டு தொடர்புடைய தொழிலை அவங்க செய்ய முடியும், அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெருகும், நல்லா இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது இவங்க வந்து ஃபாரினை பார்த்து போயிடுவாங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்க போவாங்க. நினைச்ச படிப்பு படிக்கிறதுக்கு, அந்த படிப்பில் ஜெயிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆக ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு 75% அவங்கள உயர்த்த போகிற ராகுகேது பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மனசில் இருக்கக்கூடிய குறைகள் விலகும். ஒரு மௌன போராட்டம் அவங்க வாழ்க்கையில் இருந்தது, அந்த போராட்டம் விலகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும், பிள்ளைகள் வளர்ப்பில் ஒரு சந்தோஷம் பெறக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் வளர்ச்சியும் இந்த ராகுகேது பயிற்சியினால் ஏற்படுமா? ஓகே சார், இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சார்? இவர்கள் வந்து கடகராசிக்காரங்க, தென்காசி மாவட்டத்தில் சங்கரநயினார் கோயில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம், கோமதியம்மன் தவமிருந்து சங்கர நாராயணரை தரிசித்த அந்த ஸ்தலம், சிவனும் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு கோமதி தரிசித்த அந்த இடம். அந்த இடத்திற்கு சென்று அந்த சங்கரநாயனார் கோயிலில் என்ன ரொம்ப ஃபேமஸ் கேட்டிங்கன்னா, புற்றுமண். அந்த புற்றுமனை எடுத்து வந்து தினந்தோறும் நெற்றியில் இவர்கள் இட்டு கொண்டு வந்தால் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வரும். சங்கரநாயனார் கோயில் சென்று வாருங்கள், ஒரு செல்வச் செழிப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கடகராசிக்காரங்க பார்க்கலாம். சார், இந்த சிம்ம ராசியினருக்கு வரக்கூடிய ராகுகேது பயிற்சி எப்படி சார் இருக்கு? சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போதே வாழ்க்கையில் எப்போவுமே தனக்குன்னு நெறிமுறைகள் உண்டு, இப்படித்தான் வாழணும்னு ஒரு கோட்பாடு உடையவங்கம்மா சிம்மராசிக்காரங்க. எதையும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வாழறாங்க. அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ 7ல் சனிம்மா,
இப்போ ராகு பகவான் எட்டுக்கு வராரு, கேது இரண்டாம் இடத்துக்கு வருகிறார். இந்த ஏழில் சனி இருக்கிறதுனால கூட்டாளிகளால் தொல்லை அப்படின்னு சொல்கிறோம். சிம்மராசிக்காரங்க ஜெயிக்கக்கூடியவங்க, ஆனால் நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள், தொழில் கூட்டாளிகள், பிஸ்னஸ் கூட்டாளிகள், இவங்களாலையும் பல சிக்கல்கள் இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குமா. இந்த காலகட்டத்தில் ராகு கேது பெயர்ச்சி நடக்கும்போது கேது இரண்டாம் இடத்திற்கு வருகிறார். அப்போ இவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இவர்களுக்கு பல ஞானங்கள் வாழ்க்கையில் உதயமாகுது. யார் நல்லவர், யார் கெட்டவர், யாரை பக்கத்தில் வச்சுக்கிடலாம், யாரை வச்சுக்கிடக்கூடாது, இந்த தெளிவு இவங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா, இது வந்து எட்டில் வரக்கூடிய ராகு இவங்களுக்கு புதையல் போல் செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ஆக செல்வ வளர்ச்சி வருது. வாழ்க்கையில் உடனிருப்பவர்களை பற்றி இவர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை வரப்போகிறது. அதனால் வாழ்க்கையுடைய துன்பங்கள் விலக இவங்க தனக்குடைய வழியை உருவாக்கிக்கிட முடியும். கொஞ்சம் சிந்திச்சா போதும், சிம்மராசிக்காரங்களுக்கு அது பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். ஃபினான்ஷியலாக எப்படி இருக்க போகுது, மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ கொடுக்க போகுது. கேது பகவான் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையிலேயே சில வாக்குவாதங்களை உருவாக்கி விடுவார். ரெண்டில் கேது இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து போகணும், யாரையும் பகைச்சிடக்கூடாது. குடும்பத்தில் நம்முடைய நன்மை கருதி நம்முடைய பிள்ளைகள், மனைவி, கணவர் இவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை முதல்ல ஏற்றுக்கிடணும். நமக்கு சில விஷயம் கரெக்டாக படலாம், ஆனால் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயம் தப்புங்க, இதை கொஞ்சம் திருத்திக்கிடுங்கன்னு சொன்னால் நம்ம கேட்கணும். அப்படி கேட்டுக்கிட்டாலே இந்த ராகு கேது பயிற்சி இவர்களுக்கு பன்மடங்கு வெற்றியை தருமா. அதில் குறிப்பாக இவர்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் உள்ள மனிதர்கள்மா, அந்த குரு பகவான் பஞ்சமாதிபதி. ஆகவே இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இந்த காலத்தில் வரப்போகுது. ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டோம், பிஸ்னஸ் ரீதியாக கூட்டாளிகள் விஷயத்த கரெக்டான கூட்டாளிகள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி வரப்போகுது. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பில் இவங்க இருக்காங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும், அவளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாக. ஓகே சார், இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்காக இவங்க என்ன செய்யணும்னா, கருப்பசாமி காவல் தெய்வம் இருக்குது பார்த்தீங்களா, கருப்பசாமி, பதினெட்டாம் படி கருப்பு போன்ற தெய்வங்களை இவர்கள் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை இவர்கள் பெற முடியுமா. அந்த காவல் தெய்வங்கள் இவர்கள் வாழ்க்கையை காத்து நிற்பார்கள். எல்லா வகையான வெற்றிகளையும் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி தரப்போகிறாங்கம்மா. 85% இந்த ராகு கேது பயிற்சி பல நன்மைகளை சிம்மராசிக்காரர்களுக்கு தரப்போகுதுமா. ஓகே சார், அடுத்து கன்னி ராசி, அதாவது கன்னி ராசிக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படி சார் இருக்கு? ஆமாம், கன்னி ராசின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தில் கன்னி ஆறாவது இடம். அந்த ஆறாவது ஸ்தானத்துக்குள்ள தான் இப்போ கேது நுழைகிறாரு, வந்து உட்கார போகிற வீடு அது. ராகு வந்து இவங்களுக்கு நேர ஏழாம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ ராசியில் கேது, ஏழில் ராகு. இந்த காலகட்டத்தில் எதில் கவனமாக இருக்கணும்னா, திருமணம் செய்கிற போது திருமண பொருத்தத்தில் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணுமா. கன்னிராசிக்காரர்கள் புதியதாக திருமணம் செய்யக்கூடியவர்கள் திருமண பொருத்தத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினது ஒரு காலம்மா. இன்றைக்கி விவாகரத்துக்கள் அதிகமாக போயிடுச்சு. ஜோதிடர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா, நம்ம கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கிட்டு கவனமாக பார்க்குறோம், இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமே அப்படின்னு கட்ட பொருத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் கட்ட பொருத்தம் பார்த்து இவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவசரமான விவாகங்கள் செய்யக்கூடாது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது, ஏழில் ராகு இருக்கிற போது லைஃப் பார்ட்னர்கிட்ட சரணாகதி அடையணும். சரணாகதி அடைஞ்சிட்டா அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னஞ்சிறு தவறுகளை பெருசாக்கக்கூடாது. இவங்களுக்கு என்ன நன்மை நடக்கப் போகுதுன்னா, தாங்கள் பணியாற்றக்கூடிய இடத்திலிருந்து வேறு ஒரு ஸ்தாபனத்திற்கோ வேறு ஒரு நாட்டிற்கோ நான் சென்று பணியாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வெளிநாட்டு வாய்ப்பு இப்பொழுது கூடி வரப்போகிறது. அயல் மாநிலங்களில், அயல் நாடுகளிலே நல்ல பதவி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. பொதுவாகவே ஆறில் சனி, அதுவே நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துரும். இப்போது ராசியில் கேது ஏழில் ஆகும்போது அவள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். எதில் கவனமாக இருக்கணும்னா, கூடா நட்பு பலருக்கு அமையும். கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனமாக இருங்க. யார் உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சு அவங்கள பார்த்து உங்களை எடை போட்டுடலாங்கிற மாதிரி இந்த காலகட்டம் இருக்கும். நல்ல நண்பர்களை துணைக்கு வைத்துக் கொள்வது என்பது தான் இவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் நன்மை நடக்கும். ஓகே சார், இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? இந்த கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னா, கணபதி வழிபாடு செய்யணும். இந்த கணபதி வழிபாடு அப்படின்னு சொல்லுகிற போது இவர்கள் முக்குறுணி விநாயகரை வழிபடணும். முக்குறுணி விநாயகர்னால் எங்கே இருக்கிறாரு? மதுரையில்.
மீனாட்சியம்மன் ஆலயத்தில் முக்குருணி விநாயகர் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த முக்குருணி விநாயகரை இவர்கள் வழிபட்டு வந்தால் 21 தோப்புக்கரணம் போடணும் முக்குருணி விநாயகருக்கு. வாழ்க்கை ஒளிமயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையம்மா. ஓகே சார், அடுத்து துலாம் ராசிக்கு ராகுக்கேது பயிற்சி எப்படி சார் இருக்குமா? துலாம் ராசிக்காரர்களை எங்கள் ஊர் பக்கத்தில் வெள்ளந்தீம்பாங்கம்மா. வெள்ளையான மனது படைத்தவர்கள், பிறருக்கு இந்த தீங்கு செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. எதையுமே சரிசமமாக பாவிக்கிறாங்க, எல்லார்ட்டையும் நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறாங்க. துலா ராசிக்காரனுக்கு மற்றவங்க கெடுதல் பண்ணுவனாக இருக்கும், துலா ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது இல்லைம்மா. அவ்வளவு அருமையான ராசியைச் சேர்ந்த இந்த இவர்களுக்கு ஒரு பொற்காலம் பிறக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய கேது விலகிட்டார், 7 இருக்கக்கூடிய ராகு விலகிட்டார். அப்படி விலகி 12 இடத்திற்கு கேது, 6 இடத்திற்கு ராகு. 6 இடத்துல ராகுனா மகாலட்சுமி யோகம்னு பேர். செல்வ செழிப்பான காலகட்டம்மா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு. மிக செல்வ செழிப்பான காலகட்டம் இப்பொழுது உருவாகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ஏகப்பட்ட கஷ்டத்தை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க, பாஸ் பண்ண முடியலை, மதிப்பெண் வாங்க முடியலை. இப்போ எல்லாரும் நல்ல மார்க் வாங்குவாங்க, ஃப்யூச்சரை பற்றி நல்லா சிந்திப்பாங்க, கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அவ்வப்பொழுது ஒரு போராட்டங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. இனி நல்ல வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைக்கும், இருக்கிற இடங்களில் இவங்களுடைய பெருமை கூடும். அப்படிப்பட்ட காலகட்டம். நோய் நொடி பிரச்சனை இருந்துச்சு பாருங்க, அதெல்லாம் துலாராசிக்கு விலக போகுது. நோய் நொடிகள் விலகி நல்லது ஒரு சூழ்நிலை, நல்ல தீர்த்த யாத்திரை, வெளியிடங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகம், ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், செல்வ செழிப்பாக இருந்தாலும், துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் துலாம் ராசி வந்து 90% மார்க் வாங்குதுமா. அவ்வளோ அருமையான ராகு கேது பயிற்சி. 6 அமரக்கூடிய ராகு ஒரு பொற்காலத்தை, கோடீஸ்வர யோகத்தை இந்த துலா ராசிக்காரர்களுக்கு தரப்போறாருமா. ஓகே சார், இந்த துலா ராசிக்காரங்க ஆல்ரெடி நல்லா இருக்க சொல்லிட்டீங்க, இன்னும் இதை அப்படியே தக்க வச்சுக்கணும்னா என்ன பரிகாரம் செய்யணும் சார்? துலா ராசிக்காரங்க ஒரு முறை காஞ்சிபுரம் போகணுமா, அங்கே அருள் பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மனை தரிசிக்கணும். ஒரு சித்திரை நட்சத்திரத்தன்று காமாட்சிக்கு புடவை சாற்றி, பட்டு புடவை சாற்றி காமாட்சியை வழிபடலாம். உங்களை அப்படி சாற்றியை வழிபட முடியலைன்னா காமாட்சிக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம் அந்த கோயிலில். இல்லாவிட்டால் ஒரு நாள் பொழுது அந்த கோயிலிலே அமர்ந்து காமாட்சியை வழிபட்டு விட்டு வரலாம். மிகுந்த ஒரு சிறந்த வாழ்க்கையை, நல்ல நெறிமுறைகளை, உயர்வான வாழ்க்கையை துலா ராசிக்காரங்க பெற போகிறாங்கம்மா. விருச்சிக ராசிக்காரர்களுக்குமா 4 இடத்துல சனி பகவான், அதுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் பலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கமா. நம்ம நிகழ்ச்சிகளில் நிறைய சொல்லியிருக்கோம், இந்த சனி பெயர்ச்சியின் போதெல்லாம் இவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ், வேறு ப்ராப்ளங்கள்லாம் கொடுக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் இப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, உடல்நல பாதிப்பு இருக்குது சார், வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது சார்னு. உங்களுக்கெல்லாம் அருமருந்தாக வரக்கூடிய பெயர்ச்சி தான் ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் 5 இடத்துக்கு வராரு, கேது பகவான் வந்து இவங்களுக்கு லாபத்துக்கு வராரு. இந்த கேது பகவான் லாபத்துக்கு வருகிற போது உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே நிவர்த்தி ஆவதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனைகள். இவர்கள் ஜாதக ரீதியான பரிகாரங்கள் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுமா. அதாவது மணி மந்திரம் ஔஷதம்னு உங்களுடைய முன்னோர்கள் சொன்னாங்க. ஒருபுறம் மெடிக்கல் அட்வைஸும் அதில் அவசியம். ஔஷதங்கும் போது மெடிக்கல் அட்வைஸ், மணி மந்திரம் சொல்லும்போது ஜோதிட ஆலோசனை, ஜோதிட பரிகாரங்கள். இந்த இரண்டையும் இணைச்சு விருச்சிகராசிக்காரங்க செயல்படுத்தும் போது நோய் நொடிகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறப்போகிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம். இரண்டாவது, நல்ல பதவிகள் கிடைக்கும். 5 ராகு வராரு, நல்ல பதவிகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. அலுவலகத்தில் எனக்கு பின்னால் இருக்கிறவங்களாம் முந்திக்கிட்டு போயிட்டாங்க, சரியான பொசிஷன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் இப்பொழுது பெருகும். இது எல்லாம் நல்லா இருக்குது. கூடவே குழந்தை பாக்கியத்தில் பலருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். அவர்களெல்லாம் செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது உண்டாயிடும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய சில சூழ்நிலைகள் சிலருக்கு உண்டு. அதனால் இளைஞர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துடணும். தகாத உறவுகள், போதை பழக்கங்கள் இதிலிருந்து இவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கையை, சந்தோஷத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது. வியாபாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை அவங்க பார்க்க போகிறாங்க. ஓகே சார், இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் திருப்பாம்பூரம் சென்று வழிபாடு செய்யணுமா. திருப்பாம்பூரம் சென்று வழிபாடு செய்தாலே இவருடைய வாழ்க்கை நிலை மிக உன்னத நிலையை அடையும். ஓகே சார், அடுத்து தனுசு ராசியினருக்கு வந்து வரக்கூடிய ராகுக்கேது பயிற்சி எப்படி சார் இருக்குமா? தனுசு ராசி அப்படிங்கிற சொல்லக்கூடியது
ஒரு மென்மையான ராசிமா. ஆஞ்சநேயர் பிறந்த ராசிங்கிறோம், பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இந்த ராசியில் உண்டுன்னு அர்த்தம். அப்போது இந்த தனுசு ராசிக்கு இப்போது ராகு அஞ்சாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வர்றார், கேது வந்து லாபஸ்தானத்திலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார். அப்போ இவர்களுக்கு முதல்ல நல்ல வீடு கட்டக்கூடிய யோகம், பிரம்மாண்டமான வீடுகள், அரண்மனையைப் போல வீடுகள் கட்டக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டாகிறது. கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும், என்னென்ன தடைகள் இருந்துச்சோ அந்த தடைகள் விலகும், கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி இவர்கள் செல்ல போகிறார்கள். அம்மாவுக்கு உடல்நல பாதிப்புகள் இருந்ததுன்னா இந்த காலத்தில் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தால் அவர்கள் நல்ல உடல்நலத்தை அடைவதற்குரிய வாய்ப்புகள் உருவாயிடும். சொந்த ஊரை விட்டுட்டு பல பேர் வெளியூர் வாசங்கள், வெளிநாடுகளில் வாழ்வது போன்ற அமைப்பு இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். இவங்க எதில் கவனமாக இருக்கணும்னா பிள்ளைகள் விஷயத்தில், என் பையன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், என் பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சில நெருக்கடிகளில் சிலர் இருப்பார்கள். பிள்ளைகளை கொஞ்சம் பாடாப்படுத்துறதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க, அவர்களுடைய விருப்பப்படி திருமணத்திற்கு வழிவகுத்து கொடுத்தால் குடும்பம் சம்பந்தப்பட்ட நிம்மதியும் ஏற்படும், பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சியும் தெரியுது, பொருளாதார ரீதியான முன்னேற்றம், அப்போ எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு பத்தில் கேது பார்த்திங்களா விஆர்எஸ் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு, வேலையை விட்டு விஆர்எஸ் வாங்குவாங்க, சில பேர் இங்கே பணி ஓய்வு பெற்றுவிட்டு வேறு கம்பெனிக்கு மாறுவாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல் அரசு வேலைகளில் இருக்கக்கூடியவர்கள் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சில பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்க ஆளாகலாம். ஆகவே நேர்மையாக செயல்பட்டு கொண்டால் அவர்களுக்கு பல நன்மைகள் உண்டாயிருமா. ஓகே சார், இந்த தனுசு ராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? ஆமாம், தனுசு ராசிக்காரங்க வல்லக்கோட்டை முருகனை வழிபடணுமா. தனுசு ராசிக்காரர்கள் வல்லக்கோட்டை முருகனை வழிபடுகிற போது வாழ்க்கையில் மிகச்சிறந்த உயர்வுகள் அவர்களுக்கு ஏற்பட்டுரும். அடுத்து மகர ராசியினருக்கு வந்து வரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி எப்படி சார் இருக்கு? மா தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு நம்ம சில வயசில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வெற்றி வந்தாலும் அவங்க தான் காரணம், ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அவங்க தான் காரணம். அப்போ வாழ்க்கையை எந்த முறையில் கொண்டு செல்வது என்பதை மகர ராசிக்காரர்கள் திட்டமிட்டு கொண்டு போனால் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமே சுக்கரனுடைய வீடு, ஆகவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய வெற்றிகளை அவர்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவாங்கம்மா, அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும். இரண்டாவது நாவடக்கம் வேண்டும், ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், கட்டிய மனைவியை வந்து அடிமையாக நினச்சிக்கிட்டு பேசினா அங்கே ஒரு சிக்கல் உங்களுக்கு வந்து சேரும். ஆக குடும்ப வாழ்க்கையில் இவங்க கொஞ்சம் அனுசரித்து போய்கிடணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உடன் பணியாற்றக்கூடியவர்களை அவர்கள் ஏளனமாக பேசுகிறதோ அவர்களை பகைத்து கொள்வதோ இந்த காலகட்டத்தில் கூடாது. ஆனால் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மூன்றாம் இடத்திலே ராகு வருவது பொற்காலம்னு நம்ம பேசுகிறோம், அப்போ மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்த போகிறது. உடன் பிறந்தவர்களால் பல நன்மைகள் ஏற்படும், சொத்து விஷயங்களிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து இவங்களுக்கு ஆன்மீக பயணங்களை தருவார், நிறைய வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இவர்களுக்கு உருவாகிறது. ஒரு சிறந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு, நினைத்த நினைப்புகளெல்லாம் வெற்றி பெறும். ஆனால் இவர்கள் திட்டமிட்டு இந்த காலகட்டத்தில் செயல்பட்டால் பிஸ்னஸில் வெற்றி, அவர்கள் சார்ந்த துறைகளில் வெற்றி, அப்படின்னு எல்லா வகைகளிலும் நீங்கள் வெற்றி கொடி நாட்டும் காலமாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்க போகுதுமா. ஓகே சார், இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? இந்த மகர ராசிக்காரர்கள்மா இந்த காலகட்டத்தில் குரு ராகவேந்திரரை வழிபடணும். ராகவேந்திரர் வழிபாடு என்பது ஒரு உன்னதமான நிலைக்கு மகர ராசிக்காரர்கள் கொண்டு போயிடும். பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சா பிரஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனவேங்கிற மந்திரத்தை இவர்கள் தினந்தோறும் சொல்லி கொண்டிருந்தால் மிகப்பெரிய வெற்றியை மூன்றாம் இடத்து ராகு அள்ளி கொடுக்க போகுது. நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணுமோ பண்ணுங்க, அவ்வளவு முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டப் போகிற ஒரு நல்ல காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம். கும்பராசினருக்கு வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி எப்படி சார் இருக்கு? எனதருமை கும்பராசி என்பர்களே, ஒரு அருமையான காலகட்டம் இது. ரெண்டில் ராகு, எட்டில் கேது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வரும். தனஸ்தானத்தில் ராகு வந்து உட்கார்றார், நிறைய சம்பாதிப்பீங்க, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு தோணும், இன்னும் நிறைய சம்பாதிப்பீங்க, இது போதாது இன்னும் நான் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க, அப்படி மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் ஈட்டக்கூடிய காலம். என்ன சார் எனக்கு ஜென்மத்தில் சனி இருக்கு, அது வேணா ஆட்டி படைக்கும்னு சொல்கிறாங்களே, எனக்கு எப்படி சார் பொருளாதார வளர்ச்சி வரும்னா, ஜென்மத்தில் சனி இருந்த போதும் இரண்டில் வரக்கூடிய ராகு உங்களை வாழ்க்கையில் முன்னேற்ற போகுது, பொருளாதார வளர்ச்சியை தரப்போகுது,
மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் ஈட்டப் போகிறீர்கள். இதுவரைக்கும் குடும்ப வாழ்க்கை அமையல சார், எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி திருமணம் குறித்த நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகுது. உங்கள் பெட்டகங்கள் நிறையும், குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி வரும், கல்வியில் பெரிய வளர்ச்சி வரும், விஞ்ஞானிகளுக்கு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது கும்பராசிக்காரங்களுக்கு அமையும். ஸோ எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்குது. சில நேரங்களில் வாய்மூடி மௌனமாக இருக்கணும். யாரையோ ஒருத்தர் குறை சொல்லணும்னு தோணுது, போய் குறை சொல்லிடாதீங்க, கொஞ்சம் அனுசரித்து போகலாம்னு. நீங்கள் கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு மனைவி சாப்பாட்டில் ஒரு உப்பு குறைவாக பண்ணி போட்டிருந்தாங்கன்னா நீ இப்படி உப்பு குறைவாக போட்டியேன்னு திட்டக்கூடாது. நீங்கள் அனுசரித்து போட்டிங்கன்னா உங்கள் மனைவியினாலும் உங்களுக்கு நன்மைகள் நிகழும், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம், பொருளாதார ரீதியான வளர்ச்சி. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தங்கம் வாங்குவது, வைரம் வாங்குவது, விரும்பிய ஆடைகளை வாங்குவது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக கும்பராசி பெண்களுக்கு அமையப்போகிறது. நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பீங்க, உங்கள் ஆலோசனையினால் பலர் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அப்படி நல்ல காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலம். இந்த காலத்தை நல்லா பயன்படுத்துங்க, நிறைய முன்னேறுங்க. ஓகே சார், இவங்க வந்து ஒரு பரிகாரம் செஞ்சால் இன்னும் அவங்க சேர்க்குற செல்வத்தெல்லாம் சேகரித்து வைக்கலாம் அப்படின்னா அது என்ன பரிகாரம் சார்? ஆமாம், கும்பராசிக்காரர்கள் இவர்கள் வந்து சித்தர்கள் வழிபாடு செய்யணுமா, அவர்கள் அருகிலே இருக்கக்கூடிய சித்தர் ஆலயங்களுக்கு சென்று அந்த ஆலயத்தை துப்புரவு செய்து அங்கே தீபம் ஏற்றி சித்தர்களை வழிபட்டால் இவர்கள் வாழ்க்கை ஒளிமயமாக விளங்கும். ஒரு அற்புதமான பயிற்சியாக கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அமையும்மா. ஓகே சார், அடுத்து கடைசி இறுதியான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது சார்? காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ராசிக்குள்ளே ராகு வர்றார், ஏழாம் இடத்துக்கு கேது போகிறார், நிறைய போராட்டங்களை அனுபவிச்சிட்டாங்கம்மா. நெருங்கிய நண்பர்கள் முதுகில் குத்திய காட்சி நிறைய நடந்துருச்சு அவங்க வாழ்க்கையில், பலர் புலம்புகிறார்கள். இப்போ ராசியில் ராகு பகவான் வருகிறார், ஏழில் கேது வர்றாருன்னா பலருக்கு ஒரு திருமண தடை இருக்கும். அப்படி திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் குரு பகவானை வழிபடணும். இந்த காலகட்டத்தில் குரு பகவானை சிவனை இவர்கள் வழிபட்டு பிரதோஷ காலத்தில் கோயிலில் போய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வந்தால் திருமண தடையே இல்லாமல் மீனராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கைகூடும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும், உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சிலருக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், அப்படிப்பட்டவர்கள் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த உடல் நல பிரச்சனைகள் விலகிடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பல மீனராசிக்காரர்களுக்கு இப்போ உறுதியாக கிடைக்க போகுது. வெளிநாட்டில் சென்று பிஸ்னஸ் பண்ணுற யோகம், வெளிநாட்டில் சென்று கல்வி கற்கக்கூடிய யோகம், இப்படி மிகப்பெரிய வளர்ச்சியை மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அடைய போகிறாங்க. ஆக மீனராசிக்காரர்கள் தொட்ட துறைகளிலெல்லாம் வெற்றி பெறலாம். அவர்கள் கரெக்டாக அந்த அவர்களுக்குரிய பரிகாரங்களை செய்து வந்தாலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க. ஓகே சார், இந்த மீன ராசியினர் வந்து என்ன பரிகாரம் செய்யணும் சார்? அம்மா மீனராசிக்காரங்கம்மா நெல்லையப்பர் கோயிலுக்கு போகணும். இந்த நெல்லையப்பர் கோயிலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த நெல்லையப்பர் திருநெல்வேலியிலேயே இருக்குது அந்த நெல்லையப்பர் கோயில். அந்த கோயிலில் பிரதோஷ வழிபாடை மிக அற்புதமாக நடத்துவாங்கம்மா. அங்கே அமர்ந்து இவர்கள் பிரதோஷ காலத்தில் திருவாசகம் படிக்கணுமா. திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கு உருகாரம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அங்கே உட்காந்து இவங்க திருவாசகம் படித்தாருங்கன்னா இவங்களுக்கு ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியாரவருக்கு மிகவே ஞான சம்பந்தர் பாடினாரே, அப்படி நவக்கிரகங்களும் உங்களுக்கு உதவும். ராகுகேது மட்டும் இல்லை, நவக்கிரகங்களும் உதவும். ஆகவே அந்த நெல்லையப்பர் கோயிலில் நடக்கக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் இவர்கள் கலந்துக்கிட்டு இவர்கள் திருவாசகம் படித்தால் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை இவர்கள் பெறலாம். நல்ல ஒரு வாழ்க்கை மீனராசிக்காரர்களுக்கு அமையும்மா. ஒவ்வொரு ராசிக்கும் ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பலன் கொடுக்குது, அவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து மக்களுக்கு புரியும் வகையில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சிம்மா, இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ஆதன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.